நமது உணவு வகைகளில் மனமூட்ட பயன்படும் முக்கியமான வாசனை பயிர் கருவேப்பிலையாகும். கருவேப்பிலை பொதுவாக எல்லா வகையான மண் வகைகளிலும் வளரும் தன்மையுடையது. குறிப்பாக ஊட்டமிக்க செம்மண் வகை சிறந்தது. மேலும் தண்ணீர் வசதி உள்ள பகுதிகளில் வருடம் முழுவதும் நடவு செய்யலாம். அந்த வகையில் கருவேப்பிலையில் நாற்று உற்பத்தி குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை பயிர்கள் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் தரும் தகவல்கள். கருவேப்பிலை வந்து ஒரு முக்கியமான மர வாசனை பயிர். கருவேப்பிலை வந்து நம்மளோட அன்றாட சமையலில் தினந்தோறும் நம்ம கருவேப்பிலையை வந்து சாப்பாட்டில் பயன்படுத்திட்டு வர்றோம். இந்த கருவேப்பிலை வந்து பல சத்துக்கள் நிறைந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பச்சை பச்சையாகவுமே நம்ம பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலையை காய வச்சு அதை பொடி பண்ணியும் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். கருவேப்பிலை வந்து மருத்துவத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கருவேப்பிலையில் வந்து எப்படி வந்து நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க போகிறேன். இதுக்கு நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கருவேப்பிலை பழம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் வந்து நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு தாய் மரத்திலிருந்து நன்கு பழுத்த பழங்களை அறுவடை செய்து அந்த பழங்களிலிருந்து விதைகளை எடுத்து நம்ம வந்து விதைக்கணும். இதுக்கு வந்து சாதாரணமாக கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா வந்து பூக்கும் பருவமும் சரி இல்லை பழமும் சரி வருடம் முழுவதுமே நம்மளுக்கு செடியில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து விதைக்காக எடுத்துக்கிற பழம் வந்து எப்போ அறுவடை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வர்ற பழங்களை தான் வந்து நம்ம அறுவடைக்கு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பழத்துலேருந்து நம்ம வந்து விதையை வந்து பிரித்து எடுக்கலாம். அதே மாதிரி பழத்தோட கலர் அதாவது நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கிறது வந்து நல்லா கருப்பு கலராக மாறணும். அதாவது நாவல் பழ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாவல் பழ கலருக்கு வந்து அந்த பழம் வந்து மாறினதுக்கப்புறம் அந்த பழம் வந்து நல்லா நன்கு பழுத்து முற்றிய பழமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பழத்தை வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கணும். இப்போ ஒரு பழத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு விதை நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கிற பழத்தை வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இது கருவேப்பிலையோட பழத்தோட வந்து விதையோட முளைப்பு திறன் வந்து ரொம்ப கம்மி. அதாவது அறுவடை பண்ண உடனே நீங்கள் பழத்தை பறித்த உடனேயே வந்து நீங்கள் விதையை வந்து விதைக்க பயன்படுத்தணும். அப்படி இல்லாட்டினா பழமாக ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் விதையை எடுக்காமல் வெறும் பழமாக மூணுலேருந்து நாலு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து மூணுலேருந்து நாலு நாள் கழிச்சோ இல்லை பழத்தை பறித்த உடனேயோ பழத்தை வந்து கொண்டு வந்து நல்லா பிசைஞ்சு அதுலேருந்து விதையை வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கணும். அந்த பிரித்து எடுத்த விதையை வந்து நம்ம வந்து நாற்றங்கால்லையோ இல்லை பாலித்தீன் பையிலையோ நம்ம போடணும். இப்போ நாற்றங்கால் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து பாலித்தீன் பையில் உள்ள நாற்றங்கால். அதாவது இப்போ நம்ம வந்து சின்ன சைஸு ஒரு பாலித்தீன் பை எடுத்துக்கிறோம். அதில் வந்து வளர் ஊடகமாக வந்து மணல் செம்மண் தொழு உரம் கலந்த கலவையை வந்து நல்லா நிரப்பி அந்த பையில் வந்து ஒரு விதை இல்லாட்டினா இரண்டு விதை இருக்கிற மாதிரி எல்லா பையிலையும் விதைச்சிக்கணும். இது வந்து பாலித்தீன் பைகளோட நாற்றங்கால் முறை. சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்மட்ட அதாவது வந்து ரெய்ஸ்டு பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்மட்ட நாற்றங்கால் படுக்கையை வந்து சரி ஏற்படுத்தி அதில் வந்து விதைக்கிறாங்க. அது எப்படி எவ்வளோ எப்படி நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உயர்மட்ட படுக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் நீளம் இருக்கணும், ஒரு மீட்டர் அகலம் இருக்கணும், 30 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி அந்த படுக்கையை தயார் பண்ணிவிட்டு அதில் வந்து வரிசையாக நீங்கள் கோடு போட்டுக்கணும். அந்த ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இடைவெளி வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழத்துலேருந்து விதையை பிரித்து எடுத்து விதையை வந்து அந்த கோட்டிலையும் ஒவ்வொரு விதைக்கும் வந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நீங்கள் விதையை வந்து நடணும். நட்டதுக்கப்புறம் மேலே வந்து மணல் கொண்டு நல்லா மூடிட்டு நல்லா பூவாளியை வச்சு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கோலோ இல்லை காய்ந்த இலை தலைகளோ வந்து மூடாக்கி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து முளைப்பு திறன் வந்து அதிகரிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விதைத்த 3 வாரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பித்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 வாரத்துலேருந்து ஒரு 4-5 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு எல்லா விதையுமே முளைக்க
ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்று வந்து வளர ஆரம்பிக்கும். அப்போ வளர்கிறப்ப ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து நாற்றுக்கு தேவையான சத்துக்களை வந்து பலவித, அதாவது வந்து ஹியூமிக் ஆசிட்டாக கொடுக்கலாம், இல்லாட்டினா பஞ்சகாவியாவாக கொடுக்கலாம், இல்லாட்டினா வேப்பம்புண்ணாக்கு வந்து நீரில் கலந்து கொடுக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் வந்து நாற்று வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு உங்களுக்கு வளர்ந்துடும். இப்போ நீங்கள் மேட்டுப்பாத்தியில் வந்து விதை விதைத்து அந்த நாற்று வந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பாலித்தீன் பைக்கு கூட வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதே மாதிரி பாலித்தீன் பையில் நான் சொன்னபடி மேற்கூறியபடி வளர் ஊடகங்களை நிரப்பிட்டு இந்த பாலித்தீன் பையில் மேட்டுப்பாத்தியில் நீங்கள் போட்ட 3 மாத வயதுடைய நாற்றுக்களை வந்து இந்த பாலித்தீன் பைக்கு வந்து எடுத்து மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி பராமரிச்சிங்க அப்படிங்கன்னா நல்ல ஒரு தரமான நாற்றுக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நாற்றுக்களை வந்து நம்ம வந்து நடவு வயலுக்கு பயன்படுத்தலாம், இல்லை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து அதாவது வந்து நாற்றுக்கள் உற்பத்தி செய்கிறது. இதை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இயற்கை முறையிலேயே நீங்கள் வந்து நாற்றுக்களை உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வகையான வந்து பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு ஆராய்ச்சியில் வந்து கருவேப்பிலையை வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கருவேப்பிலைங்கிறது நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்தக்கூடியது, அதில் நச்சுத்தன்மை இருந்தால் அது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற நாற்றுலேருந்து சாகுபடி செய்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து சாகுபடி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த கருவேப்பிலை வந்து நச்சுத்தன்மை இல்லா கருவேப்பிலையாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர். சித்ரா அவர்களை 0999-4276-692 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.